அன்புமிக்க நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இணைய தொலைக்காட்சி. எங்களின் புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வண்ணமிகு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் எங்களோடு கலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. போற்றுபோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபோர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன். எவர் வரணும் நில்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கவியரசன் மகன் நான். இன்று என்னோடு கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் என் தந்தையை பற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்புகளையும் உங்களுக்கு அப்பா பற்றி தெரிஞ்ச விஷயங்களும் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல அப்பாவை பற்றி ஒரு 5 நிமிஷம் நான் எதாவது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு உள்ள தொடர்பு சொல்லுங்க. கல்வியை திறந்தவன் கம்பர், திரைப்பட கவிதையில் சிறந்தவன் கண்ணதாசன், காளிதாசன் பெருமையை வடமொழி கதை சொல்லும், கண்ணதாசன் பெருமையை தென்மொழி திரை சொல்லும், ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு. மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று அண்ணன் பாலி சொல்லுவார். அவர் சொல்வதற்கு முன்பே நான் தென்பழனிக்கு தெற்கே திகழ்ந்த செந்தமிழை வடபழனி பக்கம் வரவழைத்தவர் கண்ணதாசன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது துட்டுக்கு பாட்டெழுதுவோர் தொகை இன்றைக்கு பெருகி இருந்தாலும் மெட்டுக்கு பாட்டெழுதும் மேலூரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை தொட்டவர்கள் யாரும் இல்லை. சூரிய விட்டத்தை தொட விட்டில்களால் ஆகுமா? பட்டுப்போல் அவர் பாடல் பரிமளிக்கும், பலர் பாடல் வெட்டுப்பட்ட ஓலை போல் வெறுமனே சலசலக்கும். பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்து கொண்டு விண்ணுக்குள் மேகமாய் விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன் நிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. நான் சினிமா கவிஞர்களை தான் சொல்கிறேன். இலக்கியங்களின் சாற்றை புழிந்து பாடலாக கொடுத்த பெருமை அவருக்குத்தான் உண்டு. கதம்ப பூக்களுக்கு நடுவே காட்டு ரோஜாவாக பரிமளித்தவர், சிற்றார்களுக்கு நடுவே அதாவது ஓடைகளுக்கு நடுவே கங்கை பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடியவர். அவர் சொல்லாத கருத்துக்கள் ஏதுமில்லை, பாடாத கருத்துக்கள் ஏற்றிலுமில்லை, நாட்டிலுமில்லை. எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று திருக்குறளை பற்றி அன்றைக்கு அறிஞர்கள் சொன்னதைப் போலே இவன் சினிமா பாட்டியில் சொல்லாத கருத்து எதுவும் கிடையாது. கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம், ஆன்மீக சொற்பொழிவு, அரசியல் மேடை சொற்பொழிவு, கவியரங்கம் என்று பல துறையில் அவர் கால் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் அழுத்தமாக கால் ஊன்றி நிற்பது திரைப்பாட்டு துறையில்தான். எப்படி கடவுள் அவதாரத்தில் கண்ணன் அவதாரம்தான் முழுமை பெற்ற அவதாரம் என்று இதிகாச அறிஞர்களெல்லாம் சொல்வார்களோ அதை போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிக்காட்டி விஸ்வரூபம் எடுத்து நிற்பது திரைப்பாட்டுத் துறையில்தான். அவர் மெட்டுக்கு எழுதுவதற்கு ஆரம்பத்தில் சிரமப்பட்டார் என்று சொல்வார்கள் விஸ்வநாதன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பயிற்சியும் முயற்சியும் அனுபவமும் வர வர இந்திய துணைக்கண்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் வெட்டுக்கு பாட எழுதக்கூடிய ஆற்றல், விரைந்து எழுதக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு நிகராக எவரும் இல்லை என்ற புகழை பெற்றவராக விளங்கினார். அவர் பாட்டெழுத வரும்போதே கம்பதாசன், தஞ்சை ராமையா தாஸ், மருதகாசி, கேபி காமராசந்திரம் போன்றவர்கள்லாம் வெட்டுக்கு விரைவாக எழுதக்கூடியவர்கள். இவர் கொஞ்சம் சிரமப்பட்டார். அதில் பயிற்சி வர வர அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் எழுதினார். நாளை எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாளைய பொழுது எப்படி விடியுமோ என்று எண்ணி ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை அவர் பாட்டிலே எங்காவது ஒரு மூலையில் இருக்கும். அப்படித்தான் பாவமன்னிப்பு என்ற ஒரு படத்தில் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் ஒரு பாட்டு. அந்த சரணத்தில் வரும், காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும் என்ற வரி. இந்த ரெண்டு வரி தான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது. நான் ஊரில் இருக்கின்ற காலத்தில் அந்த பாடலை கேட்டிருக்கிறேன். நான் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை தேடித்தந்த கவிஞர்
கண்ணதாசன் அதே மாவட்டத்தில் பிறந்தவன் நான் என்பதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. சிவகங்கையிலிருந்து 10-12 கிலோமீட்டர் தூரம் அவருடைய ஊர் சிறுகூடல்பட்டு, என்னுடைய ஊர் 10 கிலோமீட்டர் தெற்க இந்த பக்கம் கடம்பகுடியில் ஊர். ஆக மாவட்டத்திற்கு அவரால் தான் முதல் பெருமை. மாவட்டம்னு ஒரு அந்த உரிமையில் சொல்கிறதே தவிர அவரால் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்குமே மிகப்பெரிய பெருமை. அது வேறு விஷயம். என்னுடைய தாயாரிடம் நான் சொல்லிக்கொண்டிருப்பேன். இப்போ ஊரில் இருக்கும்போது விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆத்தா எங்கள் தாயாரே எங்கள் பக்கத்தில் ஆத்தாள் என்று தான் அடைக்கின்ற பழக்கம் எங்களுக்கு உண்டு. செட்டிநாட்டு பகுதியில் சில பகுதியிலே உண்டு. ஆத்தா நானும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவேன், கண்ணதாசனை போல் வராவிட்டாலும் அவரை போல நான் வருவதற்கு முயற்சி செய்வேன், நித்தியம் நானும் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொன்னது மாதிரி வந்தேன். என்னை சினிமா உலகிலும் அரசியலிலும் சேர்ந்தாற்போல் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தது கண்ணதாசன் எழுதிய அந்த 2 வார்த்தை தான். காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் ஒரு நாள் தீரும், இந்த உந்து சக்தியாக இருந்து கொண்டு போய் சேர்த்தது. இப்படி எனக்கு மட்டுமல்ல, பாலி அண்ணனே பலமுறை சொல்லியிருக்கிறார், அவர் சினிமா வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் ஊரை விட்டு போய்விடலாம்னு மூட்டை முடிச்சியோட கட்டி கொண்டு இருந்த நேரத்தில் சுவைதாங்கி படத்தில் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டை அவரை பார்க்க வந்த பிபி சீனிவாஸ் பாடினார். என்ன பாட்டு? அது எல்லாருக்கும் தெரியும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் எடுக்குமா. இந்த பாட்டை கேட்டுவிட்டு தான் அதன் பிறகு அங்கேயே தங்கி மறுபடி சினிமா வாய்ப்பை தேடுவோம் என்று தேடினார். அப்படி அதன் பிறகு தான் அவர் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் இதயத்தினி என்ற நீ என்ற படத்தில் பாட எழுதி அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அவர் உயர்ந்தார். கண்ணதாசன் காலத்திலே பாட எழுதி வந்து கண்ணதாசனுக்கு நிகராக ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞராக விளங்கினார் அதே கோட்டையில். அதை கண்ணா இவர் வாடி சொல்லுவார், விஸ்வநாதனை சந்திக்கும் வரை தரித்திரம் என்னை தொட்டது, விஸ்வநாதனை சந்தித்த பிறகு சரித்திரம் என்னை தொட்டது அப்படிம்பார். விஸ்வநாதனை சந்திக்கும் வரை எனக்கு சாப்பிட சோறு கிடைக்கவில்லை, சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் கிடைக்கவில்லைம்பார் ஒரு வாலி. அதாவது சினிமா கவிஞர்களில் வாலி வாலியிடம் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றவர்களிடம் இல்லை. வாலியனுடைய குடும்ப நண்பரை போல பழகியவர், குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களும் எல்லா விவரமும் என்னிடம் கேட்டு தான் அவர் பண்ணுவார். மற்ற கவிஞர் கண்ணதாசனை நான் மரியாதை கடந்த தோட்டத்தில் தூரத்தில் இருந்தேன் சந்திச்சிருக்கேன். அவரை நான் முதல் சந்திச்சது எப்போன்னா நான் முரசொலியில் பணியாற்றுகின்ற காலத்தில், முரசொலியில் துணையாசிரியராக 1966 1972 வரையிலும் பணியாற்றினேன். அப்போ தான் முத கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம், தாய் என்ற தலைப்பில் நான் பார்க்குறேன் ஒரு கவியரங்கத்தை கலைவாண ரங்கத்தில் ஏற்பாடு செய்தவர் கண்ணதாசன். பலருக்கு இன்னைக்கு தெரியாது, அவரும் குடித்தலை இடமுருகு பொற்செல்வின்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் தான் நடத்துனாங்க. அதில் மா முத்துசாமி முன்னாள் திமுக அமைச்சர், அவர் தான் கவியரங்கத்தின் தலைவர். நான் கண்ணதாசன் குத்தமான சுப்பு மற்ற கருணானந்தம் போன்ற பல கவிஞர்கள் எல்லாரும் பாடினோம். அதில் நான் பாடின கவிதை தான் ஏராளமான கைதட்டலை பெற்றது. அது புத்தகமாக வெளியிட்டார்கள். கண்ணதாசன் தான் அதுக்கு அணிந்துரை எழுதியிருந்தார். முத்துலிங்கம் கவிதையில் தாய் என்ற தலைப்பில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. முத்துலிங்கம் கவிதையில் எங்கள் பாண்டி நாட்டு தமிழ் தாளம் போட்டு விளையாடுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டு என்னை குறிப்பிட்டு இருந்தார். அது இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அதே போல் அப்போது இலங்கை பிரச்சனைக்காக ஒரு கவியரங்கம் கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். உலகத்தமிழர் பேரவைத் தலைவராக அன்றைக்கு இருந்த இரா ஜனார்த்தனம் மாணவர் தலைவர், அவர் தான் என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தான் கண்ணதாசன் தெரியுமா, அவர் வந்தார்னா நல்லா இருக்கும் ஒரு கவியரங்கத்துக்கு கருத்தரங்கமாக, ஏதோ ஒரு 10 நிமிஷம் இருந்து தான் இருந்து வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு கூட சொன்னார். நான் கண்ணதாசன் சொன்னேன், சரி வாரையா அப்படின்னு சொன்னார். எங்கேன்னா இன்றைக்கு காயிதம் இல்லத்து கல்லூரி இருக்கு, அன்றைக்கு அது கலைக்கல்லூரி தான், காயிதம் இல்லத்து கல்லூரி கிடையாது. அந்த அண்ணா சாலையில் இருந்த அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்னு பேரப்போ ஆண்கள் கல்லூரியாக இருந்தது. ஆமாம், ஆண்கள் கல்லூரி. அந்த கலைக்கல்லூரிக்கு அந்த பஸ் ஸ்டாவுக்கு பக்கத்தில் தான் மேடை போட்டு எப்போ மாலையில் 4 மணிக்கு அந்த கூட்டம் நடந்தது. இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தலைவர் அமிர்தலிங்கம், அவருடைய துணைவியார் மங்கையர்கரசியார், அப்புறம் வீர சுதந்திரம் பத்திரிகை ஆசிரியர், அவர் பேர் திரு ஞாபகத்துக்கல, அவர் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ கண்ணதாசன் பேசும்போது சொன்னார், 4 மணிக்கெலாம் நான் எங்கேயும் எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்லை, வீட்டில் தான் இருப்பேன். இப்போ முத்துலிங்கம் கேட்டாருங்கிறதுக்காக தான் வந்தேன், முத்துலிங்கத்திற்காக தான் அந்த விழாவுக்கு வந்தேன்னு குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு என் மேலே.
இன்னொன்று ஒன்று முதலே சொல்லியிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். அதே தாய் என்ற தலைப்பில் நான் கலைஞரை பற்றி பாட்டினேன்னு சொன்னேன்ல, அதே கவியரங்கத்தை நீ தாய் என்ற தலைப்பில் பாடணும், சேலத்தில் ஒரு கவியரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீ வரணும் அப்படின்னு கண்ணாதன் கேட்டார். அப்போ முரசொழியில் நான்கு பேர் தான் நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தோம். காலையில் ரெண்டு பேர் ஷிஃப்ட்டு, ராத்திரிக்கு ரெண்டு பேர் ஷிஃப்ட்டு. முரசொழி அடியார் ஒருத்தர் இருந்தார், அவரும் நானும் ஒரு ஷிஃப்ட்டு. இன்னொருத்தர் மா பாண்டியன் ஒருத்தர், அவரும் கவிஞர் மணிமொழியும் ஒரு ஷிஃப்ட்டு. நானும் அடியார் இருந்த நேரத்தில் அந்த நேரத்தை கண்ணாசை ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கவியரங்கம் வச்சுருக்கையா வந்துடணும் அப்படின்ட்டு. இல்லைண்ணே வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நைட் ஷிஃப்ட்டு. நான் இது அடியார் கூட நாளைக்கு அந்த தேதியை சொல்லி அந்த நாளில் எங்கேயும் ஊருக்கு போகிறதா சொன்னார், அதனால் நான் வர முடியாதுண்ணே அப்படின்னா. ஓ நான் மூணாவது கணக்கிட்ட நான் சொல்லிக்கிறேயா, நீ வாயானார் பேசியிருந்தார், பேசியிருப்பார் போல இருக்கு. உடனே முரசொழி செல்வம் வந்து, நீங்கள் கவியரங்கத்துக்கு கண்ணாசன் உங்களை கூப்பிட்டாராமே, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. அந்த அளவுக்கு கவிதையில் என் மேலே ரொம்ப ஈடுபாடு, ஏன்னா கவியரங்கத்தில் என் கவிதை ரொம்ப நல்லா இருக்கும், அவரே பாராட்டி இருக்கிறாரு. அதாவது பத்திரிக்கையில் எழுதுகிற கவிதை என்பது வேறு, மேடையில் கவியரங்கத்தில் பாடுற கவிதை என்பது வேறு, இது வேறு அந்த டெக்னிக். அப்படி தான் முரசொழி இருக்கும்போது ஒரு நாவலர் நெடுஞ்செழியனை பற்றி ஒரு கவியரங்கம், பொன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில், சென்னை மயிலாப்பூர் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அந்த கவியரங்கம் நடந்தது. கண்ணதாசன் அதில் கலந்துக்கிறார், அவருக்கு அந்த கட்டி அதை புறப்பட்டிருந்து வர முடியல, அதனால் கவிதையை எழுதி கொடுத்து அவர் அண்ணன் ஏஎல் சீனிவாசன் கொடுத்து அனுப்பினார். அங்கே வந்து பாடினார். எல்லாரும் என்னுடைய கவிதைக்கு தான் அதிக கைதட்டல் இருந்தது. அப்போ மறுநாள் அவர் ஒரு ஓரம் கழித்து சந்திக்கும் போது, எல்லோரும் உங்களுடைய கவிதை இதையா நல்லா இருந்தது கைதட்டதாக சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னார், எல்லோரும் சொன்னாங்க. என்னையா பாடினாப்பா, ஏன்னா அப்பா துறையார்கிட்ட தான் அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். எல்லாம் கற்றுக்கொண்டார். அப்போ என்னையா பாடினா ஏதாவது நாலு வரி சொல்லியா அப்படின்னாரு. திடீர்னு கேட்டார், எப்படி சொல்கிறதுன்னு, அவர் இரா நெடுஞ்செழியன்னே, அதனால் இப்படி இதை சொல்லியிருந்தேன். இரா நெடுஞ்செழியன்னி உன்னால் யாருக்கும் தீமை இரா நெடுஞ்செழியன்னி, எப்போதும் ஆர்ப்பாட்டம் இரா நெடுஞ்செழியன்னி, பேச்சில் இலக்கணப்பிழை வரா நெடுஞ்செழியன்னி, வைபவரை திருப்பி வைய மனம் வரா நெடுஞ்செழியன்னி, குறிப்பிட்டபடி எங்கும் வரா நெடுஞ்செழியன்னி, எனும் பெயரை மட்டும் பெறா நெடுஞ்செழியன்னி, பிள்ளை ஒன்றுக்கு மேல் பெறா நெடுஞ்செழியன்னி, இப்படி சொல்லுனேன். இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், கைதட்டாங்க. நல்லா இருக்கியா உன் கவிதை, உன்னுடைய கவிதை ரொம்ப, அதாவது நான் சினிமாவுக்கு எழுதுறதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்தது, சினிமா கவிதை அது வேற. அப்படியெல்லாம் சினிமாவுக்கு முன்னால் எழுதுன கண்ணாதனுக்கு எனக்கு உள்ள தொடர்பு இது. சினிமாவுக்கு எழுதுனதுக்கப்புறம் பல தொடர்புகள் இருக்குது, அதையெல்லாம் ஐயா கேளு. அதான் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து அந்த சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் பாட்டு சொன்னீங்களே, அது நான் கேள்விப்பட்டது. நான்லாம் சின்ன வயசுலேயே அப்பா இருந்துட்டதுனால, அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுனா ரொம்ப நேரமாக அப்பா பாட்டே எழுதலையா. இப்போ எம்எஸ்சி வந்து அவசரப்படுத்திட்டே இருந்தாராம், இரியா இரியான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா, அப்போ அந்த ஒரு வீடை வந்து ஜப்திக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சான், அப்பா இப்போ உட்கார்ந்து எழுதலான்னு வரான். என்னென்ன நோட்டீஸ் வந்தப்போ வந்து இப்போ தான் எனக்கு பாட்டு எழுத வருது உட்கார் எழுதல, அதில் வரும் வந்ததை எண்ணி சிரிக்கின்ற, வந்ததை எண்ணி அழுகின்றேன், வருவது எண்ணி சிரிக்கின்றேன்னு சொல்லி அந்த லைன் எழுதியிருப்பார். அது மாதிரி இப்போ நீங்கள் வாலி ஐயா பற்றி சொன்னீங்க, அந்த மயக்கமா கலக்கமா, அது ஒரு இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் ஒரு வாலி ஆயிரம்ங்கிற தலைப்பில் ஒரு இது பண்ணும்போது ஐயா என்ன சொன்னாங்கன்னா, வந்து இது மயக்கமா கலக்கமாங்க பாட்டு ஒரு பகவத்கதி இதுக்கு ஈக்குவலான பாட்டு, இதை கேட்டாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் திருந்திடுவான். நானே அந்த கஜா கோஷன் அதை அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு வரியும் எடுத்து அவ்வளோ விளக்கம் கொடுத்து சொன்னார். அப்போ எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டினுடைய கருத்து எல்லாருக்கும் தெரியும், நானும் எனக்கும் தெரியுங்கிறத காட்டுறதுக்காக அந்த சரணத்தை மட்டும் சொல்கிறேன். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அடுத்த சரணத்தில் பேரும் அடுத்த சரணம் தான் எல்லாருக்கும் மனதில் பதிஞ்ச சரணம். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. பாருங்க, எல்லாரும் படித்ததை தங்கள் கேட்டதை பாடலாக ஆக்கினார்கள். கண்ணதாசன் ஒருவன் தான் தன்னுடைய அனுபவத்தை பாடலாக ஆக்கினார், அதனால் தான் காலம் கடந்து இன்னமும் மனதில் நிற்கிறது. மற்றவர்கள் பாடல்கள்லாம் மூளையை மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுவான், அழியாமல் மனதிலே இருக்கிறதுனா இவருடைய பாடல் இதயத்தை தொடரக்கூடிய பாடல்.
அனுபவம் கலந்த பாடல்னாலதான் இதயத்தை தொடுகிறது. அதனால தான் இன்னமும் கண்ணாதான் கண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவில் எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் இதுவரை 760 பேருக்கு மேலே சினிமாவில் எழுதியிருக்கிறார் என்றாலும் கவிஞர் என்று சொன்னால் அது சினிமா உலகில் கண்ணதாசனை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் இன்னும் இருக்குது. கலைஞர் என்று சொன்னால் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் அரசியலில் கருணாநிதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறதோ, பெரியார் என்று சொன்னால் எத்தனையோ பெரியார்கள் நாட்டில் இருந்தாலும் இவையரா பெரியாரை குறிக்கக்கூடிய சொல்லாக எப்படி இருக்கிறதோ, அதை போல கவிஞர் என்று சொன்னால் சினிமா உலகில் இன்னமும் கண்ணதாசன் பெயரை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது.